ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்ஸிங் த நேச்சுரல் வேர்ல்டு. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நேச்சுரல் ஃபினோமினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேச்சுரல் ஃபினோமினானா எந்த மாதிரினா, இப்போது நீங்கள் பார்த்துருக்க முடியாத, அதாவது ரேரான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நார்த்தன் லைட்னு சொல்ல ஒரு லைட் விசிபிளாக தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதனாலடா இது நடக்குதுன்னா, இது வந்து ஒரு காந்தத்தோட வட துருவமும் தென் துருவமும் எடுத்துகிட்டு போனோன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன்னால் விலகும்ல, அந்த காரணத்தினால தான் இது நடக்குது. அதாவது பூமியோட வட துருவமும் தென் துருவமும் இணையிற பகுதியில் தான் இது நடக்குது. பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, தொடர்ந்து மின்னல் ஏற்றக்கூடிய, அதாவது தொடர்ந்து மின்னல் ஏற்றக்கூடிய பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா தொடர்ந்து மின்னல் வெட்டுமா அப்படின்னு சொன்னால், மின்னல் வெட்டும் 1 இயருக்கு வந்து 232 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து மின்னல் வெட்டு தான். இது எங்கே இருக்குன்னா, வெனிசுலாவில் இருக்குது. இது எதனாலன்னா, ரெண்டு மலைகளுக்கும் நடுவில் இருக்கிறனால, இந்த பிளேஸ் இருக்கிறனால இந்த இடத்துல மின்னல் வெட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, மூன்போ, அதாவது என்னென்ன விப்ஜிஆர்னு சொல்லக்கூடிய வானவில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். வானவில் வந்து என்னென்னா, மழையும் பெய்யணும் வெயிலும் அடிக்கணும், அப்போ தான் வானவில் வந்து வரும். ஆனால் நைட்டில் வந்து இந்த அருவி, விக்டோரியா ஃபால்ஸ்னு சொல்கிற அந்த அருவியில் வந்து நைட் டைமில் வந்து நிலாவோட ஒளி வெளிச்சத்தினால இந்த இது விசிபிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, விப்ஜிஆர்ன்ற சொல்கிறது. அதனாலேயே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாபேல தான் இருக்குது. எவ்வளோ அழகான பிளேஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு விசிபிளை பார்க்கணுன்றதுக்காகவே ஈவினிங் டைம்லேயே மக்கள் வந்து அங்கே போயிட்டு குவிய தொடங்கிடுவாங்களாம். அதாவது சுற்றுலா பயணிகள் எல்லாமே குவிய தொடங்கிடுவாங்களாம். என்ன காரணம்னா, இது வந்து நைட் டைமில் தானே விசிபிள் ஆகும். அதனாலேயே ஈவினிங் டைம்லேயே அந்த இடத்த போயிட்டு ரீச் பண்ணால் தான் நைட் டைமில் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்களாம். பாருங்கள், இங்கே வந்து நைட் டைமில் மட்டும்தான் சுற்றுலா பயணி பகல் டைம்லேயும் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபால்ஸோட அழகை ரசிக்கிறதுக்காகவே அதிக பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்களாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சீ ஆஃப் ஸ்டார்ஸ். என்னடா ஐஸ்லாண்ட்லாம் போட்டிருக்க அப்படின்னு நினைக்காதீங்க, இது எங்கேயும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்க மாலத்தீவில் தான் இருக்குது. சீ ஆஃப் ஸ்டார்ஸ்னால் என்னென்னா, கடலில் ஃபுல்லாக என்னடா ஸ்டார் ஒரு விசிபிள் தான். என்ன ரீசன்னு இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. மைக்ரோ ஆர்கானிசம்னால இந்த இது நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், கடல் தண்ணியில் வந்து அப்படியே பல பலன்ட்டு ஒரு ஸ்டார்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு கல்லை தூக்கி போட்டு பார்க்காங்க, என்ன தான் அந்த கல்லை தூக்கி போட்டாலும் அந்த இடம் மட்டும் தனியாகவே தெரியுது பாருங்கள். லைட் கடல்னாவே ஒரு ப்ளூ கலரில் தான் இருக்கும். நைட் டைமில் இந்த மாதிரி விசிபிள் வரவே வராது. இந்த இடத்துல பாருங்கள், கல்லை தூக்கி போட்டோன்னு பாருங்கள், அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ, லைட் ப்ளூ கலர் மாதிரி வருது பாருங்கள். அதனாலேயே இந்த இடம் ரொம்ப உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை. மாலத்தீவு வந்து மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாகவே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கடல் மாதிரியே இருக்கிற ஒரு ரிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கொரோராக்கா ரிவர்னு சொல்லிட்டு. ரிவர்னால் என்னென்னு நினச்சிங்க, ரிவர் வந்து ரிவரில் அலை வருமா நீங்களே சொல்லுங்கள். என்னடா
என்னடா இந்த பைத்தியக்காரத்தனமாக சொல்கிற, ரிவரில் எப்படா அலை வரும், ஸ்கேட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, கடலில் இருக்கு, கடல் மாதிரி இருக்குது ரிவர்னு சொல்கிறியடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எந்த கடல்லனாச்சும் இந்த கலரில் வாட்டர் இருக்குமா? ஒரு செம்மண் கலரில் வாட்டர் இருக்குமா பாருங்கள். இந்த ரிவரில் மட்டும்தான், இந்த பொரோரோக்கா ரிவரில் மட்டும்தான் இந்த மாதிரி கடல் அலை மாதிரி இந்த அலைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னே இது வரைச்சுமே தெரியல. இப்போ அண்ணனை பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்லேயும் எவ்வளோ ஜாலியாக குட்டிகார் நடிச்சிட்ருக்காரு, அதாவது வாட்டர் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. இதனாலேயே இந்த ரிவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூவிங் த ராக். இது எங்கே நடக்குதுன்னா யூஎஸ்ஏல இருக்குது நடக்குது. என்னடா இவ்வளோ நேரம் தான் கதை விட்டுக்கிட்டு இருந்த, எப்பட்றா கல் கூட நகரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அதை தான் நானும் பார்த்தேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த பாருங்கள் கல் நகர்ந்து போயிருக்க பாதை தெரியுதா? என்னடா கல்லை எவனாச்சு கயிறு வச்சு கட்டிட்டு போய் இழுத்துக்கிட்டே போயிருப்பானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால தான் இந்த கல் நவராமல் இருக்கிறதுக்கு தான், சுற்றிலும் நவர்தான்னு பார்க்கறதுக்காக தான் குச்சி கட்டி வச்சுருக்காங்க நம்ம அறிவாளிங்க. இந்த குச்சி கட்டினதெல்லாம் போதும், இந்த மாதிரி ஒரு இடத்துல வெதர் ஸ்டேஷன் அமைச்சு எப்படி போகுதுன்ட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ஐயா கல்லை தூக்கிட்டு போகிறாரு. ஜிபிஎஸ்ஸை செட் பண்ணி எங்கே தான் நகருது, இது நவருதா இல்லை யாருனாச்சும் இழுத்துட்டு போகிறாங்களா பார்க்கறதுக்காகவே ஜிபிஎஸ் வச்சு செக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், என்னடா நீங்கள் சொன்னது எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லைன்னு நினச்சா எல்லாத்தையும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.